திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மகாமேரு நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வம். செல்வம், மக்கள் எப்படி சமாளிக்கிறார்கள்? அங்கு கல நிலவரம் என்ன? பகிரலாம். செங்குன்றம் பாடிநல்லூர் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கியுள்ள மக்கள். அந்த பகுதியில வந்து எந்த அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் யாரும் வரவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பாடிநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மகாமேரு நகர் எனப்படும் அந்த பகுதியில வந்து 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்கின்றன. இந்த அந்த பகுதியில் வந்து மக்கள் வசித்து வரும் நிலையில நேற்று செங்குன்றத்தில் 28 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இது வந்து பரவலாக நேற்று கனமழை பெய்த காரணமாக மகாமேரு நகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்துள்ளன. பொதுமக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியேற முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாமலும் வீட்டில் முடங்கி கிடக்கும் அவல நிலையங்கள் தற்போது உருவாகி வருகின்றன. இதனை அடுத்து அந்த பகுதியில் வந்து பாம்பு விஷ ஜந்துக்கள் அதிக அளவு வருவதால் பொதுமக்கள் அச்சுறுத்தல் வீட்டில் வந்து இருந்து வருகின்றனர். இதனை அடுத்து அப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி அதிகாரிகள் வந்து மற்றும் மின் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்ற பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அப்பகுதியில் வந்து தண்ணீர் வந்து குறையவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.